smile. Smile. இன்றைக்கி நான் வந்து என்னுடைய நெய்பர்ஸோடைய குழு தான் பார்க்க வந்திருக்கேன். சூப்பராக வச்சுருக்காங்க இவங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்குது, ஒரு ஷாப்புக்கு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. கிருஷ்ணரோடைய கோபியரோட இருக்கிறது கல்யாண செட்டு ரொம்ப அழகாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் கொஞ்சம் நேரம். அவ்வளோ அழகாக வரிசையாக வச்சுருக்காங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான பொம்மையும் அவங்க வந்து வச்சுருக்காங்க. செட்டியார் பொம்மை, அந்த காலத்தில் ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா, கஜேந்திரன் வந்து குரோக்கடையில் வந்து காலை பிடிச்சிரும், அப்புறம் நாராயணன் சொன்னோடனே விட்டுரும், அந்த ஸ்டோரியை கூட வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. சமயபுரம் மாரியம்மன்லேருந்து எல்லாமே கிருஷ்ணர் ராதா, பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பார்த்துக்கிட்டே இருந்தேன், நிறைய வச்சுருக்காங்க பாருங்கள். கஜேந்திரன் சூப்பராக இருக்குது. தசாவதாரம்லாம் ரொம்ப க்யூட்டாக இருந்தது. ஸ்ரீரங்க பெருமாள் அப்புறம் இந்த கச்சேரி பாட்டு பாட தியாகராஜர், புரந்தரதாஸ் அவங்கெல்லாம் கூட வச்சுருந்தாங்க. சக்கரத்தாழ்வார், முக்கியமாக சக்கரத்தாழ்வார் வச்சுருந்தா, அது பின்னாடி வந்து அப்படியே நரசிம்மர் திரியிற மாதிரி கண்ணாடியும் வச்சு ரொம்ப அழகாக இருந்தது. ஆழ்வார்கள் செட் கூட இருந்தது. ஒரு கிளான்ஸ் உங்களுக்கும் காமிச்சிருக்கேன் நான். இவா தான் மாமி, இவாத்துக்கு தான் வந்திருக்கோம். ரொம்ப அழகாக இருந்தது மாமி, ரொம்ப தேங்க்ஸ். மாமிக்கிட்ட கேட்டேன் எந்த பொம்மை ரொம்ப ஸ்பெஷல் இங்கே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு சொன்னால் எல்லா பொம்மையும் எனக்கு ஸ்பெஷல் தான், ரொம்ப பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம். சிலது காஞ்சிபுரத்தில், சிலதில் மயிலாப்பூரில் அப்படி வாங்கியிருக்கோம். அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த க்யூட் பேபியோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்ரீவாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.